நாம் பேசப்போவது திரு கெண்டசாலா வெங்கடேஷ் ராவ் அவர்களை பற்றியது. இவர் இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் ஏராளமான இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். ஐநா சபையில் பாடும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. வித்தியாசமான குரல் வசீகரம் உடையவர். திருப்பதி ஏழுமலை தேவஸ்தானத்தின் முதல் ஆஸ்தான வித்வானாக கௌரவிக்கப்பட்டவர் திரு கண்டசேலா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள். தனக்கென சில கொள்கைகளை வகுத்து கொண்டவர். எதற்கும் சமரசம் செய்யாமல் வாழ்ந்தவர். பணத்திற்காகவும் புகழுக்காகவும் தன் கொள்கைகளை விட்டு கொடுக்காதவர். திரைத்துறையில் பாடகராக தொடங்கிய பல திரைப்பட பாடல்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார். சுமார் 16,000 பாடல்கள் பாடியுள்ளார். 1,000 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். நீதானா என் இதயத்திலே நிலை தருமாறிட உலவியது. நீதானே என்னை நினைத்தது, நீதானே என்னை அழைத்தது, நீதானே என் இதயத்திலே நிலை தருமாறிட உலவியது. கனவினிலே ஒரு நினைவாகி, என் நினைவினிலே ஒரு கனவாகி, கனவினிலே ஒரு நினைவாகி, என் நினைவினிலே ஒரு கனவாகி, கனவோ நினைவோ காண்பது வாயோ கலவரமே விடும் நிலமரமானி. நீதானா என்னை நினைத்தது, நீதானா என்னை அழைத்தது, நீதானா என் இதயத்திலே நிலை தடுமாறிட உலவியது. நீதானா. ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா ஜில்லாவில் சவுட்டாபள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தவர்தான் கண்டசலா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள். 1922 வருடம் டிசம்பர் 4 பிறந்தார். இவருடைய தந்தையார் சூரிய நாராயண ராவ், தாயார் ரத்தனம்மா. 1944 வருடம் சாவித்ரி அம்மையாரை மணந்து கொண்டார். இவர் இவருடைய சகோதரியின் மகளாவார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவரில் சுமார் 1,000 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பாடகராக இருக்கும்போது இருக்கும் பேறு பெற்றவர். நமோ வெங்கடேஷா, நம நமோ திருமலேசா, ஏடு கொண்டலவாடா, கோவிந்தா கோவிந்தா என்னும் பாடல்கள் இன்றும் நாம் திருப்பதி மலையேறும் போது அங்கங்கே ஒலித்து கொண்டிருக்கும். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, ஆவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராட வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. இவர் தன்னுடைய குருவாக படே குலாம் அலிகான் எனும் இந்துஸ்தானி பாடகரை ஏற்றுக்கொண்டவர். இவருடைய அபிமான சங்கீத வித்வானாக அவர் திகழ்ந்தார். 1970 வருடம் மத்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்தது. 1971 ஆண்டும் அமெரிக்கா USA சாந்தி பதக்கம் கொடுத்து இவரை கௌரவித்தது. 1974 வருடம் பகவத்கீதையை பாடல்களாக பாடி பதிவு செய்து வைத்தார். ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பிருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டா அழகிருக்காது, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பிருக்காது, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பிருக்காது, அதிகாரும் பெண்ணும் சேராவிட்டாழகிருக்காது, ஆடி பாடி வேலை. இசை மேதை MB ஸ்ரீவாசன் அவர்களோடு இணைந்து திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கம் ஒன்றை தொடங்கியவர். அதற்கு தலைவராகவும் இருந்தவர். தன்னுடைய தொழிலிலும் சக மனிதர்களை மதித்து அவர்களை நேசித்து வாழும் தன்மையும் கொண்டவர். இந்த மாமனிதர் தம்முடைய 52 வயதில் தொண்டையில் ஏற்பட்ட சில நோயின் காரணமாக இறந்தார். உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம்,
உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம். காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை பாடி தலைமுறைகளையும் தாண்டி அவருடைய பாடல்கள் இன்றும் நம் மனங்களிலும் நினைவுகளும் உறைந்து கொண்டு தான் இருக்கின்றன. வெங்கடேஸ்வரராவ் அவர்களின் 50வது ஆண்டு நினைவு நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுகிறது. 2003 பிப்ரவரி 11ஆம் தேதி மத்திய அரசாங்கம் கண்டசாலா அவர்களின் உருவம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டது. 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இவருடைய தபால் தலையை வெளியிட்டு இவரை கௌரவித்தது. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே. ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே. திரு கெண்டசாலா அவர்கள் பாதாள பைரவி, மாயகுதிரை, லவகுசா, மாயாபசார் போன்ற 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்து பாடியும் உள்ளார். ரசிகர்களின் நெஞ்சையை அள்ளும் சில பாடல்களை நாம் கேட்கலாம். தேசுலாவுதே தேன்மலராலே, தேசுலாவுதே தேன்மலராலே, தென்றலே காதல் கவி பாடவா விளையாடவா, தேசுலாவுதே தேன்மலராலே. மாசிலா இதயமே விடவாராய், மாசிலா இதயமே விடவாராய், மாசிலா இதயமே விடவாராய், மதுநிலை தவழ்ந்திடும் புதுநிலை பாராய், மதுநிலை தவழ்ந்திடும் புதுநிலையால் மனவூஞ்சலாடுமோ உல்லாசமாய் தல்லாபமாய். தேசுலாவுதே தேன்மலராலே, தேசுலாவுதே தேன்மலராலே, இது ஒரு அபூர்வமான பாடலாகும். அதாவது ஆலாபனையத்தான் வரும், பாடலின் வரிகள் கொஞ்சமாகத்தான் இருக்கும். கெண்டசாலா ஐயாவும் பி சுசிலாமாவும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். இந்த பாடலுக்கு திரையில் ஜெமினி கணேசன் ஐயாவும் அஞ்சலி தேவி அம்மாவும் நடனம் ஆடியிருப்பார்கள். மிகவும் அருமையான பாடல். பெரும்பாலும் புல்லாங்குழல் இசைத்தான் இதில் இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இத்தகு பாடல் கேளாதார். அந்த அளவுக்கு இந்த பாடல் மிக அருமையான பாடல். காலத்தால் அழியாத கந்தர்வ குரல் உடைய கண்டசாலா அவர்களும் அம்மா பி சுசிலாவும் பாடிய இந்துஸ்தானி இசையில் அமைந்த பாடல் இது. ஹம்சநந்தினி ராகத்தில் அமைந்த பாடலை பாடலுக்கு இசையமைத்தவர் திரு ஆதி நாராயண ராவ் அவர்கள். இவர் அஞ்சலி தேவி அம்மாவின் கணவர் ஆவார். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் என்னில் ஒரு சந்தேகம் எழும். தேசு உலாவுதே, அது என்ன தேசு என்றால் என்று பின் நான் யோசித்த பிறகு எனக்கு கிடைத்த விடை, சமஸ்கிருதத்தில் தேஜஸ் என்பதைத்தான், ஜாவைத்தான் என் தமிழில் தே சா என்று உபயோகித்திருக்கிறார் கவிஞர். தேசுலாவுதே அதற்கு பொருள் என்ன, தேனி உலாவும் தேன் மலர் மேலே என்று பொருளாகும். இதைத்தான் அந்த பாடலில் கவிஞர் எழுதியிருக்கிறார். இந்த பாடலே ஒரு பொக்கிஷமாகும் நமக்கு. அனிலாவின்